அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நாங்கள் பிள்ளைகள் கடைசியாக அச்சை திங்கள் பாடம் பார்த்தோம். அதில் இந்த பாடம் குறையில நிற்குது, சில விஷயங்கள் முடிக்க வேண்டியிருக்கு. நான் அன்றைக்கு அந்த முடிக்க வேண்டிய பகுதியை பார்த்துட்டோம்னா எங்களுக்கு ஒரு பகுதி அப்படி அந்த பாடம் முழுமையாக முடிந்ததாக இருக்கு. பிள்ளைகள் நாங்கள் கடைசியாக பார்த்த விஷயம், அங்கவை சங்கவை ஆகிய ரெண்டு பேரும் தங்களினுடைய பரம்பு மலையினை விட்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். அந்த கட்டாயத்தின் பேரில் அவர்கள் செல்லுகிற நேரம் அவர்களினுடைய மனநிலையை எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்க கடைசியா, அவர் சுருக்கம் பார்த்தோம்னா இதுவரைக்கும் அந்த அச்சை திங்கள் என்கிற அந்த பாடலோடு எங்களுக்கு இந்த பாடம் ஆரம்பிக்கிறது. தொடங்குகிற நேரம் தாலாட்டு பாடலோடு தொடங்குகிறது. தாலாட்டு பாடலில் இரண்டு விதமான கட்டங்கள், ஒன்று இரண்டு விதமான கட்டங்கள் இருக்கு. முதலாவது கட்டம் போருக்கு முன்னரான நிலையினையும், இரண்டாவது கட்டம் எங்களுக்கு போருக்கு பின்னரான நிலையினையும் எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கு. அதுக்கு பிறகு அங்கவையும் சங்கவையும் தங்களினுடைய நாட்டை விட்டு போகிற நேரம் பல்வேறு விதமாக துன்பம் அடைகிறார்கள். அந்த துன்பம் எப்படி அந்த நாட்டை விட்டு போறது, அந்த மக்களினுடைய அன்பை விட்டு எவ்வாறு விலகி செல்லுவது, மக்கள் தலைவன் இல்லாத மக்கள் பல்வேறு விதமாக துன்பப்படுகிறார்கள், அவ்வாறு துன்பப்படக்கூடிய மக்களை விட்டு எவ்வாறு விலகி செல்லுவது, வயல்கள் நிறைந்திடும், அந்த வரகு வெள்ளும் முளைச்சும் முதிர்ந்து கிடக்கிற அந்த வயல்களையும் கள்மணக்கும் குடிசைகளையும் விட்டுவிட்டு எவ்வாறு விலகி செல்வது என்று பிள்ளைகள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வரைக்கும் நாங்கள் கடைசியாக பார்த்த விஷயம். அப்படி ரெண்டு பிள்ளைகளும் யோசித்து கொண்டு நிற்கிற நேரம் தான் கபிலர் வருகிறார். அவ கபிலர் தான் அப்ப அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் பொறுப்பானவராக இருக்கிறார். அவர் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு போக வேண்டிய பொறுப்பும் கபிலருக்கு தான் இருக்கு. பெருமூச்சு கபிலர் வருகிறார். மகளிர் இருவரது தோள்களிலும் கை வைத்து ரெண்டு பிள்ளைகளையும் அன்போடு அவர் அந்த இடத்தை விட்டு கூட்டி கொண்டு செல்ல வேண்டிய தேவை இப்ப கபிலருக்கு இருக்கு. இப்ப கபிலரனுடைய கூற்றாக அமைந்திருக்கிற விஷயங்கள்லாம் இனி நாங்கள் பார்க்க போகிறோம். இப்ப கபிலர் ஆம் புறப்பட வேண்டியதுதான் பிள்ளைகளை பார்த்தா சொல்றேன். சரி, நாங்க இனிமே இந்த சொந்த நாட்டை விட்டு விலகி செல்ல போகிறோம், புறப்பட வேண்டியதுதான். இனிமேல் நாங்கள் எங்களினுடைய சொந்த நாட்டில் சொந்த பரம்பு மலையில் எங்களால் இருக்க முடியாது, நாங்கள் போக வேண்டியதுதான். அருவியின் ஆர்ப்பரிப்பு, இப்ப அருவியினுடைய ஆர்ப்பரிப்புன்ற என்னத்தை கேட்டா அந்த அருவி விழக்கூடியதான அந்த சத்தம், அளவுக்கு அதிகமான அந்த சத்தத்தை தான் நாங்கள் ஆர்ப்பரிப்பு என்று சொல்லிக் கொள்வோம். அருவியின் ஆர்ப்பரிப்பு, பறவைகளின் பேச்சொலி, பறவைகள் கதைக்கிற சத்தம், ஒரு பறவை இன்னொரு பறவையோடு கதைக்கக்கூடிய அந்த சத்தம், பறவைகளின் பேச்சொலி, இலைகளின் சலசலம், காற்று வீசுகிற நேரம் அந்த இலைகள் அசையக்கூடியதான அந்த சலசலப்பு, இவற்றை காது கொடுத்து கேட்கிறார். இவற்றை காது கொடுத்து கேட்கிறார்டா மிக உன்னிப்பாக அவதானிக்கிறார். ஒவ்வொரு இயற்கையினுடைய அசைவையும் அவர் உன்னிப்பாக அவதானிச்சு கொண்டு இருக்கிறார். மீண்டும் கவிதை சொல்றார், இப்போ இந்த மலையை பிரிவது, நாங்கள் இந்த பரம்பு மலையை விட பிரிந்து போகவர், மலையை பிரிவது மலையை விட கூடுதலாக கணக்கிறது. இந்த பிரிவை நினைக்கிற நேரம் இந்த பிரிவு எவ்வளவு தூரம் கொடுமையாக இருக்கிறது என்று கேட்டா, மலையினுடைய பாரத்தை விட மனதில் அதனுடைய பாரம் அதிகமாக இருக்கிறது. இந்த மலையை பிரிவது மலையை விட கூடுதலாக கணக்கிறது. மலை எவ்வளவு எடை இருக்கும் அதை விட இந்த சொந்த நாட்டை விட்டு பிரிந்து போக எண்ணுகிற நேரம் அந்த பிரிவினுடைய வேதனை அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. மலையை விட கூடுதலாக கணக்கிறது, அளவுக்கு அதிகமான பாரமாக இருக்கிறது. இது கபிலரினுடைய கூற்று. கபிலருக்கு அந்த மலையை விட்டு பிரிந்து செல்கிற பொழுது
அவருக்கு ஏற்படக்கூடிய நிலைதான் இது. ஆனால் என் அருமை செல்வங்களே சொல், ஆனா வேற வழி இல்லை. ஆனால் என் அருமை செல்வங்களே, பாரி மகளிர் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாசம் புறப்பட வேண்டியதுதான், நாங்க போக வேண்டியதுதான். என்னதான் நடந்தாலும் இனிமேல் நாங்கள் அந்த மலையினில் நிற்க முடியாது. பரம்பு மலையின் இனிய சுனை நீரில் ஒரு முடக்கு குடியுங்கள். சொந்த இடத்தை விட்டு போனால் மீண்டும் அந்த இடத்துக்கு அவர்களால வர முடியாது. சொல்றேன், இந்த பரம்பு மலை இருக்கு, இந்த பரம்பு மலையில் இனிமையான சுனை நீர் ஊற்றுகள் இருக்கு. அந்த சுனை நீரூற்றில் ஒரு முடக்கு குடியுங்கள். ஒரு தரம் தண்ணி எடுத்து நீங்க குடிச்சு கொள்ளுங்க. ஏனண்டா, இதுக்கு பிறகு உங்கள் சொந்த நாட்டில் உங்களால் தண்ணீர் குடிக்க முடியாது. தண்ணீர் கிடைக்கும், இந்த பரம்பு மலையை விட்டு எங்க போனாலும் தண்ணீர் கிடைக்கும். ஆனாலும் இந்த சொந்த நாட்டில் தண்ணீர் குடிக்கக்கூடிய, சொந்த நாட்டில் அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பம் உங்களுக்கு கிடைக்காது. சுனை நீரில் ஒரு முடக்கு குடியுங்கள். ஒரே ஒரு தடவை நீங்க குடிச்சு கொள்ளும். கடைசியாக முடிந்த மட்டுக்கும் இந்த மலைப்பூக்களின் மனத்தை இழுத்து மூச்சடக்கி கொள்ளுங்கள். இல்ல, கடைசியாக, இதுதான் கடைசி உங்களுக்கு. முடிந்த மட்டுக்கும் எவ்வளவு தூரம் உங்களால அந்த சுவாசத்தை இழுத்து கொள்ள இயலுமோ அவ்வளவு தூரம் இந்த மலைப்பூக்களின் மனத்தை, இந்த மலைப்பூக்கள், இந்த மலை பரம்பு மலையில் இருக்கக்கூடியதான அந்த பூக்களினுடைய வாசனை இழுத்து மூச்சடக்கி கொள்ளுங்கள். அப்படியே இழுத்து உங்களுக்குள்ள வச்சு கொள்ளுங்க. வெளியில விட்டுவிட வேணாம். என்னடா, இந்த ரெண்டு விடயங்களும் அந்த பிள்ளைகளுக்கு இனிமேல் எக்காலத்திலும் கிடைக்காது. பரம்பு மலையில் இனிய சுனை நீரில் நீர் குடிக்கிறதும் அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய மலைப்பூக்களினுடைய வாசத்தை இனிமேல் அவர்களால் நுகர்ந்து கொள்ளவும் முடியாது. அதான் சொல்ல, எழுத்து மூச்சு அடக்கி கொள்ளுங்க. மூச்சு வெளியிலேயே விட வேணாம், உங்களுக்குள்ளே அதனை வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ என்னவா இருந்தாலும் எங்களை சொந்த நாட்டில் இருக்கக்கூடியதான அந்த சந்தோஷம், அந்த சொந்த நாட்டில் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதான அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு வேறு எங்கேயும் கிடைக்காது. கடந்து செல்கையில் காற்று வீசும். நான் கடந்து போகும் இந்த பரம்பு மலை, காற்று அங்கேருந்தெல்லாம் வீசி கொண்டு வரும். ஆனால் இந்த மலைப்பூக்களின் மனம், இந்த மலைப்பூக்கள மனம் அப்படியே வரும். நல்ல இனியில் என்று நல்ல வாசம் கொண்டு வரும். பறவைகளின் ஒலி ஓயாது. அப்படியே போகிற நேரம் மீண்டும் மீண்டும் எங்கட நாங்கள் மட்டும் முன்னுக்கு போய்கொண்டிருப்போம். எங்களின் நினைவுகள் அப்படியே பரம்பை நோக்கி போகும். ஆனால் இந்த மலைப்பூக்களின் மனம், பறவைகளின் ஒலி ஓயாது. இந்த சத்தம் உங்களை எப்பொழுதுமே ஓயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கும். நீங்கள் எங்க போனாலும் அந்த நினைவுகள் இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் புலம்பெயர்ந்து போனார்கள், வெளிநாடுகள்ல இருக்கிறார்கள். இலங்கையினுடைய மனம், இலங்கையினுடைய வாசனை, இலங்கையினுடைய நினைவுகள் இருந்து கொண்டே இருக்கு. சந்தர்ப்ப சூழ்நிலை வெளிநாடுல போய் வாழ்கிறார்கள். ஆனால் அந்த கேட்டா தெரியும் அதுல எவ்வளவு துன்பம் இருக்கு. புலம் பெயர் அந்த உயிருக்கு பயந்து ஓடி போனது. இனிமேல் வாழ முடியாது என்கிற நிலையில் வெவ்வேறு நாடுகளுக்கு போனோம். அவர்கள்ட்ட கேட்டதுனே அவ்வளவு தூரம் அது கொடுமையாக இருக்கும், அவ்வளவு தூரம் அது துன்பமாக இருக்கும். பார் இருந்தால் பேச்சு கொடுப்பா. நினைச்சு பாக்குறேன், இந்த இயற்கையோடு பாரி மன்னன் இருப்பானாக இருந்தா நான் பாரி மன்னன் பேச்சு கொடுப்பான், கதைப்பான், புறப்படுகிறோம். ஆனாலும் இப்ப பாரி மன்னனும் இல்லை. பரம்பே மதிவிலும் குலாலிலும் கழித்திருந்த நட்பு நம்முடைய, புறப்படுகிறோம் பரம்பு, நாங்கள் போகிறோம். இனிமேல் மீண்டும் உன்னை சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். பரம்புடைய இனிமே நாங்கள் வர முடியாத உன்னிடம், சொந்த நாட்டை விட்டு போகிறோம். என்ன நாங்கள் எங்களை சில வழிகளை வெளியிடங்களுக்கோ அல்லது ஏனைய இடங்களுக்கோ நாங்கள் போனாலும் எப்படா சொந்த வீட்டுக்கு வருவோம் என்கிற உணர்வு நிலை உண்டு. அனகாலத்துக்கு மேல இருக்கலாம், ஆனா சொந்த இடத்தின் மீதான பற்றுதல் அது ஒரு பிடிமானம் உண்டுங்கிறது அந்த சொந்த இடத்துல இருக்கு. வெளியில என்னதான் வசதி இருந்தாலும் நாங்கள் எங்களோட சொந்த இடத்துக்கு வந்து வெளியில இனியில் என்ற சிறப்பான உணவு சாப்பிட்டாலும், பிரியாணியை சாப்பிட்டாலும், சொந்த வீட்டுல வந்து நாங்கள் சாதாரணமாக சம்பளோடு சோறு சாப்பிட்டாலும்,
இதுல இருக்கக்கூடிய சுவை, நாங்கள் வெளியில் சாப்பிடக்கூடிய அந்த பிரியாணியில இருக்கு அந்த சொந்த இடத்தினுடைய உணர்வு அப்படிங்கிற அதோட சேர்ந்து இருக்கு. வெளி இடத்துக்கு போனாலும் ஒரு பிரிவின் நிலை வந்து இருந்து கொண்டே இருக்கும். மதுவிலும் புலாலிலும் கழித்திருந்த நட்பு நம்முடையது. பாரிக்கும் கபிலருக்கும் இடையிலான நட்பு அது, சந்தோஷமா இருந்திருக்கு. அறிவியல் முகம் காட்டும் உன் அழகிய காட்சிகள், அறிவியல் முகம் காட்டும் உன் அழகிய காட்சிகள். அறிவி விழுகிற நேரம் அது அதுலயும் அவருக்கு பாரி மன்னன் தான் தெரிவான். அவ்வளவு ரெண்டு பேருக்கும் இடையிலான நட்பு. நீர் வாரும் கண்களின் ஈரத்தில் நிற்கு, நீர் வாரவனவர் நீர் வழிகிற கண்கள், அப்பாரிய நினைத்தல் அவர் கண்ணீர் சொரியும். அந்த கண்ணீர் சொரியக்கூடிய அந்த ஈரத்திலும் கூட பாரி மன்னன் தான் நிற்கிறான். பரம்பு மலையே நீ வாழ்க, கடைசியா தங்களோட சொந்த நாட்டை வாழ்த்தி விட்டுட்டு ரெண்டு பேரும் கவிழரோடு புறப்படுகிறார்கள். கவிழர் முன்னடக்க பாரி மகளிர் தலை குனிந்தவர்களாக பின்தொடர்கின்றனர். திரும்பி பார்க்கறதுக்கு கூட அவர்களால் இயலாத ஒரு நிலை. தலை குனிஞ்சு கொண்டு போறாங்க சொந்த நாட்டு. காலாட்டு ஒலிக்கிறது. அவங்களை இவ்வளவு தான் நாடகம். சரி, அங்க போர், போருக்கு பின்னரான நிலை, நாட்டை விட்டு போகிறோம். ஆனா இப்ப இந்த நாடகம் எங்களுக்கு என்ன கட்சி தந்திருக்கேன்னா, பாரி மகளிர் பரம்பு மலையிலிருந்து இப்படித்தான் பிடுங்கி எறியப்பட்டார்கள். பாருங்க, ஒரு கையாண்டு இருக்கணும் சார், பிடுங்கி எறியப்பட்டார்கள். பாரி மகளிர் இவ்வாறுதான் அந்த பரம்பு மலை அவர்களினுடைய சொந்த இடம். அந்த சொந்த இடத்திலிருந்து வலுக்கட்டாயமாக நாங்கள் பிடுங்கி எறிகிறது என்று சொன்னா, இப்ப நாங்க ஒரு மரத்தை பிடுங்கி எறிகிறோம்னா வலுக்கட்டாயமாகத்தான் அதை நாங்கள் பிடுங்கி எறிகிறோம். அதே மாதிரி இங்கு பாரி மகளிர் அந்த பரம்பு மலையிலிருந்து பிடுங்கி எறியப்பட்டார்கள். வலுக்கட்டாயமாக சொந்த நாட்டை விட்டு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். வம்பவேந்தர்களின் வன்முறை அவர்களை துரத்தியது. என்ன காரணம், ஏன் இந்த பாரி மகளிர் சொந்த நாட்டை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு நிலை ஒன்று தோன்றி இருக்கிறார்? யார் காரணம்? வம்பவேந்தர்கள். வம்பவேந்தர்கள் என்பது கொடிய அரசர்கள் அல்லது வஞ்சகம் பொருந்திய அரசர்கள். யார் என்று கேட்டா, மூவேந்தர்களையும் சொல்லியிருக்கிறார். வம்பவேந்தர்களின் வன்முறை, போர் என்பதே வன்முறை தான். அப்ப வம்பவேந்தர்களின் வன்முறை அவர்களை துரத்தியது. சொந்த நாட்டில் இருக்க விடாமல் அந்த வன்முறை அவர்களை துரத்தி அடிக்கிறது. எல்லா காலங்களிலும் இதுதான் மண்ணின் மக்கள் புலம்பெயரும் வரலாறு. பாருங்களுக்கு போர் ஆரம்பிச்சு சங்ககாலத்தை காட்டி இருக்கிற, கடைசியா கொண்டு வந்த நாடகத்தை முடிக்கிறார் நிகழ்காலத்தோடு, இன்றைய காலத்தோடு ஒண்ணு அப்படியே நாடகத்தை தொடர்புபடுத்தி இருக்கிறார். அதான் எல்லா காலங்களிலும், எல்லா காலம் என்பது சங்க காலத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும், இதுதான் மண்ணின் மக்கள் புலம் பெயரும் வரலாறு. மண்ணின் மக்கள் என்பது சொந்த மண்ணுக்கு உரித்தான மக்கள். புலம் பெயரும் வரலாறு தங்களினுடைய நாட்டை விட்டு அவர்கள் விலகி செல்லக்கூடியதான வரலாறு. யாரும் விரும்பி போனதாக இல்லை, சொந்த நாட்டோடு விரும்பி போனதாக. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களோட காலகட்டம் என்பது வேறு, குறிப்பிட்ட சில காலங்களுக்கு முதல் இருந்த காலகட்டம் என்பது வேறு. இன்றைக்கு நாங்கள் விரும்பி போகிறோம் வெளிநாடுகளில் வேலை அது என்று சொல்லி கொள்ளிப்போம், அது வேற. அப்போ நான் வெளிநாடுகளுக்கு வேலை என்று சொல்லி கொண்டு போனாலே சில வேலையில் இனியிலன்னு கஷ்டப்பட வேண்டி வேறு. சொந்த நாளில் நிம்மதி ஒரு வேலை கிடைச்சிடனா அதில் ஒரு சந்தோஷம் உண்டு இருக்கு, அதில் ஒரு இன்பம் உண்டு இருக்கு. இப்போ மக்கள் புலம் பெயரும் அந்த மக்கள் போகிறார்கள் யுத்தத்தினால் தானாகவே இடம்பெயர்ந்து அனுப்பப்படுகிறார்கள். மண்ணின் மக்கள் புலம் பெயரும் வரலாறு, அவர்கள் அப்படியே போகக்கூடிய அந்த கதை. மலைவாசிகள் இன்றளவும் இப்படித்தான். வேறொன்றும் உரிமைகளும் மறுக்கப்பட்டவர் அந்த வசனம் முடிக்கவே இல்லை. இப்ப இன்னும் துன்பங்கள் இருக்கு. மலைவாசிகள் அந்த மலைக்கு சொந்தமானவர்கள் இன்றளவும் இப்ப வரைக்கும் இப்படித்தான் அடிக்கடி ஒவ்வொரு இடங்களுக்கு போக வேண்டிய நிலையில இருக்கிறார்கள். வேறொன்றும் உரிமைகள் மறுக்கப்பட்ட, வேறொன்றுதான் நிலை பெறுதல், சொந்த நாட்டில் சொந்த இடத்தில் நிலை பெறக்கூடியதான அந்த உரிமைகள் அவர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு.
உதாரணமாக நாங்கள் எங்களோட நாட்டில் இருக்கிற மலேக மக்கள், நாங்கள் தெரியும் அவங்க ஆங்கிலேயர்கள்லாம் நாங்கள் இங்கே கொண்டு வந்தோம் அவங்களோட மூதாதையர்கள். இப்போ குறிப்பிட்ட காலப்பகுதியில் இலங்கை சுதந்திரம் அடைந்த பிறகு குறிப்பிட்ட சில பேர் மீண்டும் இந்தியாவுக்கு போயிட்டாங்க. சில பேர் இந்தியாவுக்கு போக வெளிக்கிட இந்திய அரசாங்கம் சொல்லிட்டு வர வேணாம், குறிப்பிட்ட காலங்களுக்கு முதலாம் இப்ப இல்லை, இப்போ அவங்க சொந்த நாட்டுக்கும் போகலாம். அது இலங்கை அரசாங்கம் சொல்லி நீங்க இலங்கை நாட்டுக்குரிய பிரஜைகள் அல்ல. இப்போ ரெண்டும் கெட்ட நிலையில இருந்தான், சொந்த நாட்டுக்கும் போகலாம், அது இறந்த நாடு சொல்லிட்டு நீங்க எங்கட நாட்டுக்குரிய ஆக்களும் இல்லை. இந்த ரெண்டும் கெட்ட நிலம் வந்து குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகுதான் அவர்கள் இலங்கை பிரஜா உரிமை கொடுக்கப்பட்டது. இலங்கைக்குரிய பிரஜைகள் பிரஜா உரிமை கொடுத்ததை நாங்க வாக்குரிமை செலுத்தலாம். இன்றளவும் இப்படித்தான், இது வரைக்கும் மலையக மக்களோட துன்பங்கள் அளவு தெரியும். அதையும் அப்படியே சேர்த்து சொல்லி இருக்கிறார். அவர் சங்க காலத்தில இருந்து இன்றைய காலம் வரைக்கும் போரினுடைய விளைவு ஒன்றுதான், இனியில் என்ற அளவுக்கு அதிகமான துன்பம். பரம்பை விட்டு சென்றவன் ஏதோ ஒரு நாளில் பாரிமகளிர் தாம் பிறந்து விளையாடிய பரம்பு மலையை நினைத்து நாட்டை விட்டு போயிரும் போனாலும் அந்த நினைவுகள் போகாது. ஏதோ ஒரு நாள் தங்களோட நாடு தங்களோட நாட்டில் இருந்த சந்தோஷம், மக்களோடு பழகினது, அப்பாவோடு இருந்த அந்த நினைவுகள் அடிக்கடி வந்து அவர்களுக்கு போய்கொண்டே நினைத்த நாளும் ஒரு நிலவு நாளாக இருக்கலாம். அவங்க எண்ணி பார்த்த அந்த நாள் தங்களோட தந்தையை போல, தந்தையினுடைய நினைவுகள், பரம்பு மலையினுடைய எண்ணங்கள், சந்தோஷமாக இருந்த அந்த பொழுதுகள், இதெல்லாம் நினைத்த நாள் ஒரு நிலவு நாளாக இருக்கலாம். தந்தையுடன் பரம்பு மலையில் எத்தனை நிலவு நாட்களில் இருந்து கழித்தன, இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்திருங்க அப்பாவோட நிலவு நாட்கள், எத்தனை மாத காலங்கள், இத்தனை வருட காலங்கள், அத்தனை வருட காலங்களிலும் வந்த அத்தனை நிலவு நாட்கள் இவ்வளவு சந்தோஷமா கழிச்சிருப்போம். பாரிதான் வேட்டையாடிய கதையை சொல்லி இருக்கலாம். அவன் தன்னோட பிள்ளைகளோடு இருக்கிறனே அந்த விஷயத்த சொல்லி நான் அப்படிதான் போனேன், என்ன விஷயத்த வேட்டையாடினான். கபிலர் ஒரு குறிஞ்சி பாட்டை இசைத்திருக்கலாம். அப்படியெல்லாம் பிள்ளைகள் கபிலர் ஆரியமெல்லாம் சேர்ந்து இருக்கிற நேரம் தன்னோட கதையை சொல்லிடும். ஆரி அந்த நேரத்துல குறிஞ்சி பாட்டு, குறிஞ்சி பாட்டு என்பது ஒரு இலக்கியம், அந்த இலக்கியத்தர் பாடி இருக்கலாம், இவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கலாம். அந்த நிலா நாளு, அந்த நிலா நாள் என்பது முன்னைய அந்த காலப்பகுதியை சொல்லி இருக்கு. எந்த எம்முடன் இருந்தார் எம் குன்றையும் பிறர் கொள்ளவில்லை, இந்த நிலா நாளிலோ இக்குன்றை கொண்டோம் என்று வென்ற வேந்தர்களின் முரசு சொலிக்கிறது. மேலும் இந்த கதையை தொடர்வதற்கு இந்த எம்முடன் இல்லையே என்ற கவலை. அப்ப அச்சை திங்கள் என்கிற இந்த நாடகம் எங்களுக்கு போரினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகளைத்தான் எங்களுக்கு இந்த நாடகம் சொல்லியிருக்கு. அப்ப இந்த பகுதியில் எங்களுக்கு கடந்த காலத்தினுடைய வினாக்கள் ஏதாவது வந்திருக்கா என்று பார்த்தோம்னா, இரண்டு தடவைகள் கடந்த காலத்தினுடைய வினாக்கள் வந்திருக்கு. 2017 ஒரு கேள்வி வந்திருக்கு, அச்சை திங்கள் என்ற நாடகத்தில் புலம்பெயர்வின் அவலம், புலம்பெயர்வின் அவலம் சொன்னா புலம்பெயர்ந்து செல்கிறனே அவர்கள் ஏற்படக்கூடிய அந்த துன்பம், இரண்டு நாடகாசிரியரின் படைப்பாற்றல். இந்த நாடகத்தை அவர் எவ்விதமாக எங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார். இப்ப புலம்பெயர்வின் அவலம் என்று பார்த்தோம்னா விட தந்திருக்கிறாங்க, பாரியின் பரம்பு மலையை கைப்பற்றியமையும், பாரியின் இறப்பும் நிகழ்ந்ததன் பின்னர் பாரி மகளிர் பரம்பு மலையை விட்டு புலம்பெயரும் சூழல் ஏற்படுகிறது. இப்ப தொடர்ச்சியா தந்து கொண்டு வரான். அவர்கள் கபிலருடன் புறப்படுகிற சூழலை அடிப்படையாக கொண்டு புலம்பெயர்வின் அவலம் வெளிப்படுத்தப்படுதல், அது நாட்டுப்புற தாலாட்டு பாடல் அதனூடாக சொல்லி இருக்கிறாங்க. அங்கவை சங்கவை ஆகியோட கூற்று கபிலரனுடைய வாழ் இவ்வளவுமாக சேர்த்து அந்த புலம்பெயர்வினுடைய அவலம் சொல்லி இருக்கிறாங்க. நாடகாசிரியனுடைய படைப்பாற்றல், புறநானூற்று செய்யுள் வடிவம், களச்சித்திரிப்பு, பாத்திர படைப்பு, இவை போன்ற விடைகள் 2017 எங்களுக்கு இந்த பகுதியில இருந்து வந்திருக்கிறான். அதே மாதிரி பார்த்தோம்னா எங்களுக்கு
2020 ஆண்டு கடந்த வருடத்திலே ஒரு கேள்வி வந்திருக்கு. அச்சை திங்கள் என்ற நாடகத்தில் நாடிழந்த பாரி மகளிரின் சோகம் பரம்புமலை மீதான கபிலரின் பற்று என்பன புலப்படும் ஆற்றை விளக்குக. இவங்களை 2017 ஆண்டும் 2020 ஆண்டும் இந்த அச்சை திங்கள் தொடர்பான கேள்விகள் வந்திருக்கு. இவங்களை சில வேளைகள்ல தான் இந்த வருடம் இந்த பாடத்தில இருந்து வினாக்கள் தொடுக்கப்படலாம். அப்ப நாங்கள் ஒரு பாடம் அப்படியே பார்த்து முடிச்சிருக்கிறோம். அச்சை திங்கள் என்கிற இந்த பாடம் முழுமையாக பார்த்து முடிச்சிருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது எல்லாம் விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். அப்ப நாங்கள் எங்களினுடைய இன்றைய நாளுக்குரியதை இப்பொழுது நாங்கள் முடித்துக் கொள்வோம். மீண்டும் அடுத்த வகுப்புகளில் நாங்கள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அடுத்தடுத்த பாடங்களை பார்ப்போம்.